தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்கள் 100 தொகுதிகள் என்கிற அந்த அடிப்படையை நெருங்கி கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி 97 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆதிமுக கூட்டணி 65 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 97 இடங்களிலும் ஆதிமுக கூட்டணி 65 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இந்த திமுக கூட்டணியுடைய 97 இடங்களில் 83 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 97 இடங்களில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. அதில் 83 இடங்களில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 6 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. வைகோவினுடைய மதிமுக அவர்களும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அந்த கட்சி 2 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. 97 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலையில் பெற்றிருக்கிறது. அதில் 85 இடங்களில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 99 உயர்ந்திருக்கிறது. திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை 99 உயர்ந்திருக்கிறது. திமுக கூட்டணி அந்த முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையில் 100 தொகுதிகள் என்பதை நெருங்கி கொண்டிருக்கிறது. தற்போது அந்த கூட்டணி 99 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 65 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. இந்த திமுக கூட்டணியில் திமுக 85 இடங்களில் முன்னிலையில் இருக்கு. காங்கிரஸ் கட்சி 6 இடங்களிலும், விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறார்கள். இந்த திமுக கூட்டணி 99 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. 85 இடங்களில் திமுக, 6 இடங்களில் காங்கிரஸ், 2 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள், 2 இடங்களில் அதிமுக என மொத்தம் 99 இடங்கள். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடங்களில், மார்க்சிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றன. மொத்தம் 99 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 65 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அந்த கூட்டணியில் அதிமுக 54 இடங்களிலும், பாமக 8 இடங்களிலும், பாஜக 3 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கின்றன. முன்னிலை நிலவரங்களினுடைய அடிப்படையில் இந்த திமுக கூட்டணி 100 கடந்து விட்டது. திமுக கூட்டணி முன்னிலை நிலவரங்கள் என்கிற அடிப்படையில் 100 தொகுதிகளை கடந்து விட்டது. தற்போது அந்த கூட்டணி 102 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 102 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணியில் 87 இடங்களில் திமுகவும், 6 இடங்களில் காங்கிரஸ் கட்சியும், 3 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், 2 இடங்களில் அதிமுக கட்சியும் முன்னிலையில் இருக்கின்றன.